வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று நாங்கள் தாண்டவம் ஆடிய ஒக்கி புயல் தமிழகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்பாக இன்று பார்க்க இருக்கிறோம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஒக்கி புயலால் தென் தமிழகத்தில் சூறை காற்றுடன் 16 மணித்தியாலத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. இதில் சுமார் 20,000 மரங்கள் வேரோடு சரிந்தன. 950 மின்கம்பங்கள் சாய்ந்தன. இரவும் பகலும் இடைவிடாது கடும் சத்தத்துடன் காற்று வீசியதால் கடற்கரை கிராமங்களின் வீடுகளின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. கடலும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. படகுகள் பல சேதமடைந்தன. பல வீடுகளின் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுந்தன. முக்கிய பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்ததினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தன. சூறைக்காற்றால் வடசேரி நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், குளச்சல், கன்னியாகுமரி, ஈத்தாமொழி உட்பட மாவட்டம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான தனியார் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் செயலிழந்ததனால் செல்போன் சேவை முடங்கியது. கார்த்திகை வடலியின் வீட்டின் முன்பகுதியில் இருந்த தென்னை மரம் விழுந்து ராஜேந்திரன், ஈத்தாமொழி குமரேசன் ஆகியோரும், பழுகளில் வீடு இடிந்து அலெக்சாண்டர் என்பவரும் பலியானார்கள். மண்டைக்காடு பகுதியிலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒக்கி புயலால் பல்வேறு வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறனர். வீடுகளை இழந்திருக்கிறனர். பெரும் வெள்ள நீர் தேக்கங்களினால் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறன. உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆங்காங்கே பல ஆயிரக்கணக்கான சுமார் 20,000 மரங்கள் சாய்ந்திருக்கிறன. உடனடியாக இவைகளுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட வேண்டும். மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கிறன, உடைந்து விழுந்திருக்கிறன. மின்சாரம் சரியான முறையில் இன்னும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை. இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது தொடர்பாக எங்களுடைய நியூஸ் சேனல் தொடர்ந்தும் அவதானத்துடன் காத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறோம். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.